वेंकटनाथार्यः कवितार्किकचे सरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि அஸ்தம் திருப்பரம்பராயே நமஹ. இதுவரைக்கும் நாலு ஸ்லோகம் ஆயிருக்கு. நாலு ஸ்லோகங்கள்ல இந்த உபலக்ஷண பட்சம் விசேஷண பட்சம் அதெல்லாம் சொல்லி உபலட்சியமே சொல்ல வேண்டாமே, தெரிஞ்சது தெரியாதது இப்படி ரெண்டுமே உங்க சித்தாந்தத்துல விரோதம் வரும் என்ன ஆவா கேள்வி கேட்டதுக்கு அதுக்கு அழகான ஒரு சமாதானம் சார். முதல்ல ஜெகத்காரணத்துவம் பிரம்மத்துவத்துக்கு உபலட்சணமா இருந்தது. இப்ப பிரம்ம எது அப்படின்னு கேள்வி வரைச்ச சுயப்பரிசம் இருக்கு, அது வந்து உபலட்சணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அதுக்கோசரம்தான் இந்த மாதிரி விசாரம் பண்ற பாஷ்யகாரர். அதனாலதான் பிரம்மணி ஸ்ரீனிவாசி அப்படின்னுட்டு மங்கள ஸ்லோகத்துல சாய்ச்ச அப்படின்ட்டு அது பண்ணாது. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், உபலட்சணம் விசேஷணம் ரெண்டு இருக்கே, இந்த ரெண்டும் எங்க இது பண்ணிருக்கு, ஏன் இந்த மாதிரி ரெண்டும் ஒத்துக்கணும், ஒன்னு சொன்னாலே போருமே ரெண்டு சொல்லவே வேண்டியது இல்லையே, ரெண்டும் வெவ்வேறேன்றதுனால இதை எப்படி அன்வயிக்கும் கேள்வியை புரிஞ்சுக்கணும். அது லட்சணமே சொல்ல போற இருப்போம், சுவாமிய லட்சணம் சொல்லி சாதிக்க போற என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, விசேஷம்னாக்க என்ன அர்த்தம், விசேஷம்னாக்க என்ன அர்த்தம், அந்த அர்த்தங்களை விட்டுட்டு நீங்க இது மாதிரி சொல்றது சரியா, அது ரெண்டுமே பரஸ்பர விருத்தமா இருக்குது, பரஸ்பரம் விருத்தமா இருக்குது அப்படின்னுட்டு ஒரு கேள்வி கேட்கிறா இருக்கும். ஏன்னா விசேஷம்னா என்ன அர்த்தம், எதை ஒரு வஸ்துவை சொல்லச்ச அந்த வஸ்துவுக்கு ஒரு வஸ்துவை சொல்லச்சு அந்த வஸ்துவுக்கு அது இருக்கிற பர்யந்தம் எது தொடர்ந்து இருக்குமோ அது விசேஷணம்னு பேரு. அது ஏற்கனவே சொன்ன பாருங்க, தேவதத்தன் கருப்பு அப்படின்னு சொன்னாக்க அந்த கருமைன்னு இருக்கே அவன் பிறந்ததிலிருந்து கடைசி கால பர்யந்தம் அவன் போற பர்யந்தம் அந்த கருப்புன்றது மறையவே மறையாது, இது விசேஷணம். அதே உபலட்சணம்னு என்ன சொல்லணும், அவன் கருப்பு சொக்கா போட்டுருக்கவன் தேவதத்தன் அப்படின்னு சொல்றோம். கருப்பு சொக்கா போட்டுருக்கவன் தேவதத்தன் சொன்னான்னாக்கா அந்த கருப்பு சொக்கா இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு வேற சொக்கா போட்டுடுவான், அப்போ அது வந்து அந்தந்த சமயத்துல போயிடும். ஆக ஒரு வஸ்துவை எப்ப எப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ அது இருக்கிற பரியன்னு தெரியறதுக்கு எது உபயோகப்படுறதோ அது விசேஷணம்னு பேரு. ஒரு வஸ்து அது அந்த அந்த வஸ்துவுக்கு நம்ம அடையாளமா காமிக்கிறோமே அது இல்லாட்டா கூட நாம எதை தெரிஞ்சுக்கிறோமோ அது உபலட்சணம்னு பேரு. ஏன்னா நம்ம சொன்னோம் இல்லையோ, இந்த பக்ஷி எந்த இடத்துல இருக்கோ அதுதான் தேவதத்தனுடைய நிலம் அப்படின்னு சொல்லிச்சே கொஞ்ச நாள் இருக்கும் அந்த பறவை, அதுக்கப்புறம் அது பறந்து போயிடும் பறந்து போயிடும். அதனால அது இருக்கிற பிறந்தும் அது எப்பப்பா நம்ம எப்பெல்லாம் பார்க்கிறோமோ அப்பெல்லாம் அது இருக்கும்னு சொல்ல முடியாது அந்த பறவை. அதனால அந்த உபலட்சணம்ன்றது அது இல்லாட்டா கூட நமக்கு வந்து அது அடையாளம் தெரிஞ்சுக்கலாம். விசேஷம்ன்றது எப்பொழுதும் இருக்கணும். இப்போ ரெண்டு லட்சணம் சொல்லிட்டார், விசேஷணத்துக்கு ஒரு லட்சணம் இந்த உபலட்சணத்துக்கு ஒரு லட்சணம் சொல்லிட்டார். இது ரெண்டுமே பரஸ்பர விருத்தமா இருக்குது, எப்பொழுதுமே இருக்கிறதுன்றதும் அடையாளம் காமிச்சுட்டு அதுக்கப்புறம் அது போயிட்டு போகுது அப்படின்னு சொல்றது பரஸ்பர விருத்தம் இல்லையா. அப்படி விருத்தமா இருக்கிட்டு இந்த ஜெகத்காரணத்துவம்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, அந்த ஜெகத்காரணத்துவன்றத எப்பொழுதுமாகவே அதாவது ரெண்டு உபலட்சணமாகவும் விசேஷணமாகவும் ரெண்டுமே சொல்லிட்டே பாஷ்யக்காரர் எப்பறமான ரெண்டுத்தையும் ஒத்துட்டார் திரிபாஷ்யத்துல. அதுதான் சுவாமி தேசிகன் உபலட்சணமாகவும் இருக்கும் விசேஷமாகவும் இருக்கும் சராவிட சாதிச்சுட்டு. இப்ப பரஸ்பரம் விருத்தமாக இருக்கக்கூடிய ரெண்டு உபலட்சணம் விசேஷம் இந்த ரெண்டுமே எவருமானால் அங்கீகரிக்கப்பட்டதுன்னாக்க அது சரியில்லையாச்சு. அந்த மாதிரி சொல்றது எப்படி சாஸ்திரத்துல ஒத்துக்கிறீங்க நீங்களோ, ஏன்னா ஒன்னும் விசேஷமா இருக்கணும் அல்லது உபலட்சணமா இருக்கணும் ரெண்டுத்தையும் விட்டுட்டு நீங்க
ரெண்டுதையும் ஏற்றுன்னு சொல்றதுன்றது தவறு இல்லையா? ஏன்னா பரஸ்பர விருத்தமா இருக்கு. பரஸ்பர விருத்தமா இருக்கிறதுனால அதை ஏற்றுக்கிறது ரொம்ப தவறு. அந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடாது, அது உங்க பட்சத்துல தோஷம் அப்படின்னு சொன்னா அது எம்பெருமானாருடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்காதவனுடைய கேள்வி இது. ஏன்னா பாஷ்யகாரர் என்ன திருவுள்ளம், எதற்கோசம் இந்த மாதிரி சாய்க்கிறார் எம்பெருமானார்? ஏன்னா உபலட்சணத்தையும் ஒத்துக்கிறது, விசேஷணத்தையும் ஒத்துக்கிறதுன்றது எதுக்கு அப்படின்னு நீங்க எம்பெருமானார் காரணம் என்ன ஒத்துக்கிறார்? இஷ்டத்துக்கு சொல்றதுக்கு இது வெறும் பேச்சு இல்லை, இது சாஸ்திர கிரந்தம். மகா சாட்சிகர் எம்பெருமானார், பரம வையாகரணர் எம்பெருமானார், விஜய வேதாந்தி வைஜ மீமாம்சா சாஸ்திரிகன். ஏன்னா அது வந்து இவருடைய அவதாரம், ஆதிசேஷனுடைய அவதாரம். இப்படிதான் நம்ம ஐய சொல்றோம் இல்லையா? அப்போ ஆதிசேஷனுடைய அவதாரம்னாக்க அவருக்கு தெரியாது என்ன இருக்கு. சர்வஜ்ஞான எம்பெருமானார் ஏதாவது தப்பு சொல்லுவேரா? காரணம் இல்லாம அவர் சொல்லுவேரா? அதனால அவருடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டுதான் நீங்க பேசணுமே தவிர்த்து இந்த மாதிரி எதையாவது ஏதாவது வச்சு கேள்வி கேட்கக்கூடாது. அது உங்களுக்கு மூடல், நீங்க மூடாள் மூடாளா போயிடுவதா? இப்படிதான் நீங்க எல்லாம் கேட்கறீங்களோ அந்த மாதிரி கேட்கவே கூடாது. அது சரி அப்படின்னா அவருடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இதுல அழகான உதாரணம் சொல்றேன். நம்ம உபநிஷத்து ஆரம்பிக்கும் உங்களுக்கு தெரியும், பிரம்மவிதா ஆத்மோதிபரம் சதேஷாபியுக்தா சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவேதனிக சங்குஹாயாம் பரமே வியோமன் சோஸ்துதே சர்வான் காமான் ஸ்வஹா பிரம்மணாவி தஸ்சிதேதி அப்படின்றது. இங்கே பிரம்மவித் ஆத்மோதி பரம் அப்படின்றது. பிரம்ம பிரம்மவித் ஆப்னோதி பரம் நாடா பிரிச்சுக்கணும். எப்படி அப்படின்னா பிரம்மம், அந்த பிரம்மத்தை உபாசிக்கிறவன் அவன் ஆப்னோதி பிராப்தி எதை அடையிறான், ஒன்னத்தை அதை எத்த அடைகிறான்னாக்க பிராப்தியமானது பிரம்மம். அப்போ பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சின உபாசிக்கு உபாசகன் உபாசிக்கணும். உபாயம் அது, அதை உபாசிச்சாக்க ஆப்னோதி பிராப்தி வரும், மோக்ஷ பிராப்தின்றது வரும். அந்த அதுல பிராப்தியம் எது அப்படின்னாக்கா பரம், பரம புருஷன் அப்படின்னு அர்த்தம். இப்படின்னு இருக்காது அதை சொல்லிட்டு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, அது பிரம்மத்துக்கு சொல்லிட்டு லட்சணம். அந்த பிரம்ம பிரம்ம வித்தியன்ற பிரம்மன் இருக்கு, அதுக்கு இதான் லட்சணம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, சத்தியத்து ஞானத்து அனந்தத்து விசிஷ்டம் பிரம்ம. சத்தியத்துவம் ஒண்ணு, அது மாதிரி ஞானத்துவம் ஒண்ணு, அனந்தத்துவம் ஒண்ணு. சத்தியத்துவம் என்ன அப்படின்னாக்கா லோகத்துல நம்ம விகாரமான வஸ்துக்கள்லாம் இவ்வளவு ஜடங்கள்லாம் பார்க்கணும் இல்லையா, ஜட திரவியங்கள்லாம். அந்த ஜட திரவியங்கள்லாம் காட்டணும் விகாரமான வஸ்துக்கள் எரியது. விகாரம்னா என்ன அர்த்தம், தேய்மானம் அறியறது. அந்த வஸ்துக்கள் எல்லாம் காட்டணும் விலட்சணமானது பிரம்மம், சத்தியன்றதுக்கு இது அர்த்தம். ஞானம்னாக்கா யோகத்துல சங்குச்சித ஞானங்கள்லாம் இருக்கு, ஆனால் அசங்குச்சிதமான ஞானம் எப்பொழுதும் பிரகாசத்தின் இருக்கக்கூடிய சர்வஜத்துவம் ஒன்றுவே அது ஞான சத்தத்தினால சொல்லப்படுறது. சங்குச்சித ஞான தேவாங்கான இவாள்லாம் இருக்காளோ இல்லையோ ஜீவன்கள்லாம், அவள்லாம் காட்டிலும் விரிவித்தமானவன். அனந்த சப்தத்தினால வஸ்துதா தேசதா தேசதா காலதா வஸ்துதா பரிச்சேத ராகித்யம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த தேசத்துல பிரம்மம் இல்லை, அனந்தம்னா அந்தம்னா முடிவுன்னு அர்த்தம். அனந்தம்னாக்கா முடிவு இல்லாதது, எல்லையற்றது அப்படின்னு அர்த்தம். எல்லையற்றது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த தேசத்தில் பிரம்மம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, இந்த காலத்தில் பிரம்மம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, இந்த வஸ்து பிரம்மம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கோங்க, இந்த கால இந்த தேசத்தில் பிரம்மம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒண்ணும். அதுக்கப்புறம் இந்த காலத்தில் பிரம்மம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதனாலேயே எல்லாம் சிந்திச்சு எடுத்தோம். அப்போ மூணாவது ஒண்ணு சொன்னேன், இந்த வஸ்துவ வஸ்துதாக பரிச்சேதம் ஆகிக்கும். வஸ்துவ பரிச்சேதம்னாக்க என்ன அர்த்தம்,
எல்லையோட கூடுறது குறுகியதுன்னு அர்த்தம், நிறுத்திடுறது இவ்வளவுதான் இருக்கும் பிரம்மா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த வஸ்து ஆபரித்தவர் ஆகிச்சுனாக்க எந்த வஸ்து எடுத்திருந்தாலும் அதுல பிரம்மாள் இருக்கான், எல்லா வஸ்துலையும் பகவான். நீ சொன்ன பாருங்க, எல்லாத்தையும் சிருஷ்டிச்சது இந்த பிரபஞ்சத்தை அந்த பிரம்மன்றது சிருஷ்டிச்சுட்டு அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற வஸ்துக்கள் உள்ள பூண்டு பிடிச்சது அனுப்பிரவேசம் நடுது இந்த பிரம்மன் சதன பிரவிஷ்ய அப்படி பிரவேசிச்சு சத்யச்சாபவது ஜீவன் உள்ள பூந்ததுன்னாக்க அதுக்கு சேதனம்னு வந்துதான் பேரு, அச்சேதனம் உள்ள பூந்ததுனால அதுக்கு அச்சேதனம் பேர் வந்துச்சு பிரம்மத்துக்கு சச்சு தெச்சாபவது. இதனால சுவாமி தேசிய சாய்க்கிற தயாசதகத்துல பெருமாள் வந்து திரைக்கிற மாவட்டம் எடுத்து திரைக்கிற மாவட்டம் எடுத்து என்னது அவ்வளவு தூரம் கால் போகணும், எச்சோ வந்து அளந்து போட்டு போக கூடாதா, எதுக்கு அவ்வளவு தூரம் போனோம் அப்படின்னா பெருமாளுக்கு இந்த வஸ்துக்கள் அத்தனை என்னுடையது அப்படின்னு சொல்லணுமா, எதுவும் நூற்றுக்கு கொண்டாட முடியாது எந்த எந்த முறையும் கொண்டாட முடியாது அப்படின்னுட்டு முதிரை போட்டுறான் எல்லாத்துலையும் சராசர மசீகரம் சரண பங்கஜே நாங்கிதம் சரம் அசரம் எல்லாத்துலையும் தான் வந்து தன்னுடைய திருவடி சாதனைகள்னால அடையாளம் வச்சுக்கிறான் சுவாமி அங்கிதம் அங்கிருந்து சின்னம் எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன் எந்த இது எந்த இது எந்த இது எல்லாத்தையும் போட்டுட்டேன் இதுதான் சதனம் பிரவிசிய அப்படின்னு இப்படி இந்த தேசத்தில் பிரம்மம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இந்த காலத்தில் பிரம்மம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இந்த வஸ்து பிரம்மம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இதான் சுவாரஸ்யம், இந்த வஸ்து பிரம்மம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சிவபிரகாசியர் அப்படி சொல்றது இந்த வஸ்து சொன்னாக்கா என்ன ஆயிடும்னாக்கா அந்த தேசத்துல நான் ஏற்கனவே சொல்லிட்டுவேன் அந்த தேசத்துல வஸ்துவெல்லாம் அதுல அடங்கிடுறது இல்லையா, அதனால அது சொல்ல முடியாது. அதனால இந்த தேசத்தில் பிரம்மம் இல்லை, இந்த காலத்தில் பிரம்மம் இல்லை, இந்த வஸ்து பிரம்மம் இல்லை அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது. இதுதான் தேசதாக காலதாக வஸ்துதாக பரிச்சேதராயிருக்குன்னு சொல்றது அப்படின்னுட்டு இந்த மாதிரி அந்த லட்சணத்தை சொல்லிட்டு போயிருக்கு. இப்படி குணங்கள்லாம் சொல்றதோ இல்லையோ, இந்த குணங்கள்லாம் எப்படி இருக்கும்னாக்கா ஒவ்வொரு வித்தியிலையும் ஒவ்வொரு பிரம்ம வித்தியிலையும் பல குணங்கள் இருக்கும். இந்த பல குணங்கள்ல சிலதெல்லாம் எப்படி இருக்கும்னாக்க நியதமா அனுசந்தானம் பண்ணணும், எப்பொழுதும் அனுசந்தானம் பண்ணணும் அந்த கல்யாண குணங்களை. சிலதுல அப்படி கிடையாது, அனுசந்தானம் பண்ணலாம் பண்ணாம இருக்கலாம். இப்ப உதாரணம் பாருங்க, குமார வரதேசினே சாதிக்கிறார் என்ன சொல்றாருனாக்க பின்னாடி ஒரு அதிகாரம் வரப்போகுது மூணாவது அத்தியாயம் மூணாம் பாதத்துல, அதுல பிரம்ம புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் சிரமப்படுங்க புரியும். பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது எதனால தெரிஞ்சுக்கிறோம், லட்சணம்லாம் சொன்னோம் இல்லையா, ஆனால் அந்த பிரம்மத்துக்கே உரிய தர்மங்கள் சிறது இருக்கு, அந்த தர்மங்கள் இல்லைன்னா பிரம்மத்தை தெரிஞ்சிக்கவே முடியாது. அந்த தர்மங்கள் வேற எதுக்கும் ஒட்டி வராது, வேற எதுக்கும் ஒட்டி வராது. எது அது அப்படின்னு சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவம் ஷியப்பதித்துவம் அஞ்சு சொல்லிட்டு ஷியப்பதித்துவம் சம்பிரதாய விஷயம், அதனால அது சொல்ல மாட்டார் சாஸ்திரத்துல. இந்த ஆறு இருக்கே இவைகளை எப்பொழுதும் நம்ம பெருமாளுக்கு அனுசந்திக்கணும். பெருமாளுக்கு இதுதான் சுரூப நிரூபக தர்மங்கள் பேர், சிவ சரஸ்வரத்தை சாஸ்திரிக்கிற சுவாமி. அதாவது சுரூப நிரூபக தர்மங்கள், சுரூபத்தை நிரூபிக்கணும்னே வந்த தர்மங்கள் இவைகள். இந்த பிரம்மத்துக்கு இந்த ஆறு அஞ்சு சத்தியத்துவ ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவம் இந்த அஞ்சும் சுரூப நிரூபக தர்மங்கள். அதுல சிவபதித்துவம் உண்டு, அது சம்பிரதாயிக்க கம்மியானது, சம்பிரதாயத்தினாலேயே தெரிஞ்சுக்கணுன்றதுனால தனியா சொல்ல மாட்டார் சாஸ்திரத்துல. அதனால அந்த இந்த குணங்கள் தான் சுரூப நிரூபக தர்மங்கள் பேரு. அதன் பிறகு நம்ம எத்தனை சொல்றோம், காருண்யா உதாரிய சௌசீந்திய சௌப சௌலத்தி எத்தனையோ சொல்றோமே, அவைகள்லாம் இருக்கோ அது நிரூபித சுரூப விசேஷணங்கள் பேர். அந்த ஆறு குணங்களினால எந்த சுரூபம் நிரூபிக்கப்பட்டதோ அந்த சுரூபத்துக்கு விசேஷணங்களாக இவைகள் இருக்கும்.
முதல்ல ஆறு கல்யாண குணங்கள், அந்த ஆறு கல்யாண குணங்கள்னாலதான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும். மீதி இருக்கிற குணங்கள் எல்லாம் இருக்கு, அவைகள்னா எந்த சுரூபத்தை அவன் தெரிஞ்சிருந்தமோ, அந்த குணங்களால சத்துவாதிகள் குணங்களால தெரிஞ்சிருந்தமோ அந்த சுரூபத்துக்கு விசேஷணங்களாக இருக்கும். அவைகள்லாம் எப்பொழுதும் இருக்கு, ஆனா அது இருந்தாதான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அஞ்சு தான் பிரதானம், சத்தியத்துவம், ஞானத்துவம். அதையெல்லாம் இருந்த சத்தியத்துவம் இருக்கே, நமக்கெல்லாம் கூட விசாரம் உண்டு. எப்படி விசாரம் உண்டுனாக்கா, கர்மாவனால ஞான சம்பாதி விசாரம் சொல்றது. நமக்கு சில சமயம் நல்ல புத்தி தோன்றது, சாஸ்திரிய குணம் இருக்கு. சில சமயம் ரஜோ குணத்தினால தப்பு பண்றோம், இன்னும் சிலதுனால அஜ்ஞானம் தமோ குணத்தினால வந்துடுறது. இப்படியாக நமக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா அது பிரம்மத்துக்கு அப்படி இல்லையே. சத்தியத்தமோ ஞானத்தமோ, அதான் நிருபாதிகமான ஞானத்தம், நிருபாதிக சத்தியத்தம், அனந்தத்தம், நிருபாதிகம் சுரூபத்திலே இருக்கவெல்லாம். இப்படி இருக்கக்கூடியவைகள் பிரம்மத்துக்கு ஒண்டிதான் இருக்கு. அதே மாதிரி ஆனந்தத்தம், எப்பொழுதும் ஆனந்தம், எப்பொழுதும் ஆனந்தத்தோடு கொள்ளவன் தரவாத்மா அப்படின்னு சொன்னதுனால அந்த அஞ்சு குணம் அதான் அமல தோன்றது. பிரச்சனை கஷ்டம் கல்யாண குணங்களுக்கு எதிர்த்தட்டா இருக்கிறது. இது இந்த அஞ்சு கடைசியில் அற்புதமான சுரூபம் சுயபரிசம், அவளை வச்சு பெருமாளை தெரிஞ்சுக்கிறது. இவைகள் சுரூபணி ரூபக தர்மங்கள் சொல்றோம். இந்த சுரூபணி ரூபக தர்மங்களா இருக்கிறதுனாலதான் இவர்களுக்கு ஏற்றம் அதிகம், இவர்களுக்கு ஏற்றம் அதிகம். ஆகவே இது பிரதானம், இது எல்லா வித்தியைகளையும் அன்வைச்சிடும். ஆனா ஒரு வித்தியில இப்ப வயசு ஆறு வித்தியா வேற வித்தியன்னு சொல்லுவோம், அதுல சில கல்யாண குணங்கள் இருக்கும். அந்த கல்யாண குணங்கள் அந்த பிரம்ம வித்தியில உண்டுதான் இருக்கும், வேற பிரம்ம வித்தியில வரவே வராது. ஏன்னா இல்லாத குணங்கள் அந்த வித்தியை பேரவே தெரியாம போயிடும். எல்லா வித்தியிலையும் எல்லா குணமும் வந்துட்டோம்னு சொல்லிட்டாக்க அப்ப ரெண்டுத்துக்கும் பேதம் இல்லை அப்படின்னு ஆயிடும். ஆனா பேதம் இருக்கிய லோகத்துல ஒவ்வொரு வித்தியிலையும் பேதம் இருக்கு. அந்த பேதம் இருக்குன்னா என்ன அர்த்தம், இதனுடைய உபாசிய ஆகாரம், ஆகாரம்னா என்ன அர்த்தம், குணங்கள் தான். அந்த பிரம்ம குணங்கள் சிலதுல ஒரு 12 இருக்கும், இன்னொன்றுல ஒரு 18 இருக்கும், இன்னொன்றுல 8 இருக்கும், வேறு வேறா இருக்கும். இதுல சொல்லப்பட்டது ஒண்ணு, இப்போ வேற வித்தியன்னு சொன்னாக்க பெருமாள் அந்தர்யாமியா இருக்கானோ இல்லையோ, அது ஹிருதயம், ஹிருதய குகை, நம்மளுடைய ஹிருதய குகை. அது உள்ள நாம இருக்கோம், நமக்குள்ள அவன் இருக்கான், அவனுக்குள்ள கல்யாண குணங்கள் இருக்குது. அவனையும் அவனுடைய கல்யாண குணங்களையும் அனுசந்தானவன் அங்கே சொல்லெடுத்தது. இது எங்க இருக்கான, அல்பஸ்தானத்துல இருக்கான், சின்ன ஹிருதயம், அந்த அங்குஷ்ட பிரமிதமான ஹிருதயம். அதுக்குள்ள நாம இருக்கோம் அவனுவா, நமக்குள்ள அவன் உள்ள உட்காண்டிருக்கான், அவனுடைய கல்யாண குணங்கள் அவங்ககிட்ட இருக்கு, அவைகளை உபாசனம் பண்ணணும் அப்படின்னு அங்க சொல்றது. இப்போ அந்த மாதிரி சொல்ற கொஞ்சம் அதை இப்ப புரிஞ்சுக்கணும். அதே வயசான வித்தியன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வயசான வித்தியை சொல்றது எப்படி தெரியுமா சொல்றது, தொலைநோக்கி சரீரி பரமாத்மா, மூணு லோகம் உங்களுக்கு சரீரமா இருக்கு, மூணு லோகத்தையும் சரீரமாக உடையவன் பரமாத்மா. வேற வித்தியோ அல்பஸ்தானம், வயசான வித்தியோ அல்பஸ்தானம் இல்லை, பிரம்மாண்டமான ஸ்தானம் அது, மகத்து மகத்துவத்தோட கூடிய ஸ்தானம் அது, ரிச்சா இருக்கு அவனுடைய சுரூபம். இப்போ ஒரு இடத்துல அல்பஸ்தானம், அதனால இது அல்பஸ்தானம் அது மகஸ்தானம், ரெண்டு ஒண்ணுக்கு வந்து பேதமா இருக்கே, அதனால இது அதுல சொல்ல முடியாது, அதை இதுல சொல்ல முடியாது. இந்த வித்தியில தான் இந்த குணங்கள், அந்த வித்தியில தான் அந்த குணங்கள். இப்ப பாருங்க அந்த மாதிரி சொன்னதுல இப்ப இந்த காரணம் தியேயகான்னு ஒரு வாக்கியம் இருக்கு. எது ஜெகத்காரணமோ அந்த ஜெகத்காரணம் தோன்றது தியானிக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்றது. அது எங்க வரும் அப்படின்னு சொன்னாக்கா, எந்த வித்தியில, எந்த வித்தியில இந்த ஜெகத்காரணத்தோன்றது உபாசிக்கப்படணும் அப்படின்னு சொல்றதோ அதுல மாத்திரம்தான் அது வரும், மீது எல்லாத்துலயும் வராது. அப்ப என்னாச்சு, சில இடத்துல வரும், சில இடத்துல வராது, சில இடத்துல உபலட்சணமா மாறிடும், இதெல்லாம் அடையாளத்துக்கு அமைச்சிட்டு போயிடும், சில இடத்துல நீங்க தவிர அது அனுசந்தானம் பண்ணும்படியா ஆகிடும். புரிஞ்சுக்கோங்க, ஒரு வித்தியில காரணத்தோன்றது அனுசந்தானம் பண்ணணும், அப்போ அந்த இடத்துல அது விசேஷம் ஆகிடும். ஒரு இடத்துல அனுசந்தானம் பண்ண வேண்டாம், அப்ப என்ன ஆகும், உபலட்சணம் காமிச்சு கொடுக்குறது மாற்றம். ஆகவே இதுல ஒண்ணும் விரோதம் இல்லை. அதனால உபாசிய ஆகாரம் இருக்குதே அதை வச்சுட்டு இங்க பண்ணணும் அப்படி சொல்றதுனால எந்த தோஷமும் வராது. அதனால எந்த இடத்துல காரணத்துமானது உபாசிக்கப்படுகிறதோ
அந்த இடத்துல அது சேரணும். எந்த இடத்துல இல்லையோ அது உபலட்சணமா மாறணும். அப்ப விகல்பமா மாறணும். ஒரு இடத்துல உபலட்சணம், இன்னொரு இடத்துல விசேஷம். அப்படி வந்துட்டுனாக்கா சரியா போயிடுது. அதனால இந்த தோஷம், நீ சொன்ன விரோதம்ன்ற தோஷம் அது வரவே வராது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார் சுவாமி. இப்ப பாருங்க, யாவல்லக்ஷ்யாவபோதம் யதவகதிரத லக்ஷணாத் விசேஷ்யம் யஸ்யாபோதேதி தஸ்தாத் யதவகதிரிதம் சாப்து தேனோபலக்ஷ்யம் தஸ்மாத் த்வேதாபி பாஷ்யே அனுமதிஹி அனுசிதேதி ஆசய அஜ்ஞஸ்ய சோத்யம் மோக்ஷார்த்தோபாஸ்ய பேதே ஹி உபயமபி சமன்வேதி வித்யாவிகல்பாத். பாருங்கோ, விசேஷணம் விசேஷம் விசேஷணம்னா என்ன அர்த்தம் சாய்க்கிறார். யாவல் லட்சிய அவபோதம், எப்ப எப்பெல்லாம் நாம லட்சியமான வஸ்துவை தெரிஞ்சுக்கிறோமோ அவபோதம்னா ஞானம்னு அர்த்தம். லட்சியத்தினுடைய ஞானம் எப்பொழுது எப்பொழுதெல்லாம் வருகிறதோ எது அவகதிக்கு, அந்த ஞானத்தினுடைய அவகதி தெரிஞ்சுக்கிறோமோ, அவகதின்னா தெரிஞ்சுக்கிறது வருமோ, அது லட்சணாத்து தத் விசேஷம், லட்சணத்தை காட்டும் விசேஷமா இருக்கும். அந்த விசேஷணத்துக்கு விசேஷமா அது இருக்குது, அதாவது உபலட்சியம் இல்ல விசேஷமா இருக்கு. இது விசேஷணத்தினுடைய சுரூபம். யாவன் லட்சியாக போதும், எவ்வளவு நாள் நாமோ லட்சியத்தை அர்த்தம் பண்ணிக்கிறோமோ, லட்சியத்தை தெரிஞ்சுக்கிறோமோ, லோகத்துல யாவல் லட்சியாகவும் யாவத் காலம் அந்த லட்சியம் எவ்வளவு காலம் நாம அதை தெரிஞ்சுக்கிறோமோ, எஸ் அவகதி எதனுடைய அவகதி அந்த லட்சியமா லட்சியம் இருக்கே, லட்சியம்னாக்க நம்ம எந்த வஸ்துவை தெரிஞ்சுக்கிறோமோ லட்சணத்தினால அந்த வஸ்துவனுடைய அவகதி. தேன விசேரணையின எந்த விசேரணத்தினாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, இப்போ கருப்பு தேவதத்தன் அப்படின்னு சொன்னாக்கா அந்த தேவதத்தனுடைய கருமைங்கிறது அவன் இருக்கிற பிறகு நாம் அதை தெரிஞ்சுக்கிறோம் விசேரணத்தினால. அதனால இந்த விசேரணத்தினால இந்த விசேஷத்தை தெரிஞ்சுக்கிறோன்றதுனால அது இருக்கிற பிறகு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுனால அதுக்கு பேரு விசேரணம். விசேஷ விசேரணத்தினால விசேஷம் எனப்படுகிறது. யாவல் லட்சியாவபோதம் எதவகதி அதக லக்ஷணாத்து தத் விசேஷம். சரி, உபலட்சணம் என்ன அப்படின்னா எஸ்ய அபோதேபி, எஸ்ய எந்த உபலட்சணத்துக்கு அபோதேபி ஞானம் இல்லாட்டா கூட பத்தாவது எது அவகதி அந்த உபலட்சணம் ஓடிவிடும். அந்த பறவைன்றது பறந்து போயிடும், பறந்து போயிட்டா கூட முதல்ல தெரிஞ்சுட்ட மொழியோ, ஆனா அதோ அதுதான் தேவதத்தனுடைய நிலம் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறனே அது உபலட்சணமா இருக்கும். சாத்து தேன உபலட்சியம். அப்போ முதல்ல லட்சியம்னு சொன்னான், விசேஷம் லட்சியம்னு. இப்போ உபலட்சணத்தினால உபலட்சியமா இருக்குது. இப்படி ரெண்டுத்தினுடைய லட்சணங்கள், அதாவது சுரூபம் என்ன, விசேரண சுரூபம்னு எவ்வளவு நாள் இது இருக்கிறதோ, எவ்வளவு நாள் இந்த வஸ்து இருக்கிறதோ, அந்த வஸ்துவை எந்த விசேரணத்தினால நாம் எப்பொழுதும் தெரிஞ்சுப்போமோ அது விசேஷமா இருக்கும். விசேரணத்தினால தெரிஞ்சுக்கிறது விசேஷம். அதே மாதிரி எது இல்லாட்டா கூட அந்த அடையாளம் காமிக்கிறமே, அடையாளம் இல்லாட்டா கூட பிற்காலத்திலையும் அடையாளம் இல்லாத சமயத்துல கூட நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மொழியோ முன்னாடி தெரிஞ்சுன்னு வச்சுட்டு அது அதனால அந்த உபலட்சணத்தினால தெரியப்படுறது உபலட்சியம்னு தெரியுது. சாத்து தேன உபலட்சியம், தேன உபலட்சணேன முன்னாடி தேனன்னு சொன்னாக்க அது வந்து இது விசேஷணம் நடத்தும். விசேஷணத்தினால தெரியப்படுவது விசேஷியம், உபலட்சணத்தினால தெரிஞ்சு கொள்ளப்படுவது உபலட்சியம். இப்படி ஒரு உபலட்சணத்தினுடைய அர்த்தம் வேற, விசேஷணத்தினுடைய அர்த்தம் வேற, அப்படி இருக்கேன். தஸ்மாத்து வேதாபி பாஷ்யே, அதனால இவங்க ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு வேற வேற லட்சணத்தை உடையதுதானே, அப்படி இருக்கே பாஷ்யத்துல ரெண்டத்தையும் வேற வேறையாக அனுமதி கொடுத்துட்டேரு, அனுமதி என்ன அங்கீகாரம், ரெண்டுத்தையும் ஒத்துட்டேரு. அப்படி ஜெகஜன் அதாவது ஜெகத்காரணத்துவம் அப்படின்றது உபலட்சணமாகவும் இருக்கும் விசேஷணமாகவும் இருக்கும். அதுதான் பிரம்ம, அதுக்கு அதை வச்சுட்டுதான் பிரம்ம லட்சணம் தெரிஞ்சுக்கணும்னு அங்கீகாரம் கொடுத்துட்டாரு. அது எப்படி சரியாகும், அனுசித்தா அது உசிதம் இல்லை,
சரியில்லை அப்படின்னுட்டு கேட்டா யாராவது இசி ஏன் கேட்டா ஆசைய அந்யஸ்ய சோர்ஜியம் ஆசை அபிப்பிராயம் எம்பிரமானவருடைய அபிப்பிராயம் என்ன ஸ்ரீபாஷ்யத்துல எம்பிரமானார் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொன்னார்னா அந்த அபிப்பிராயத்தினுடைய சுரூபத்தையே தெரிஞ்சிக்காம இது சோர்ஜியம் பண்றான் கேள்வி கேட்கிறான் இந்த மாதிரி அதை வந்து கேள்வியா கேட்கவே கூடாது அந்த மாதிரி வரவே வராது ஏன் வராது அப்படின்னாக்க அதுக்கு பதில் சொல்றாரு மோக்ஷார்த்த உபாசிய பேதே மோக்ஷார்த்த உபாசிய பேதே ஏற்கனவே சொன்ன முடியும் பிரம்மவிதாத்மோதிகரம் அப்படின்னு சொன்னாக்க அதுல மோக்ஷத்துக்கு பிரம்மன் தான் உபாசியமா இருக்கு உபாசனம்னா என்ன அர்த்தம் தியானம் பண்றது தியானம்னா எதை பண்றது தியானம் பிரம்மத்தை தியானம் பண்றது பிரம்மக்கு தியானம் பண்றதுனாக்க எப்படி பண்றது அப்படின்னாக்க அது அதனுடைய அந்த வித்யையில சொல்லப்பட்ட பிரம்மத்தினுடைய திருக்கல்யாண குணங்கள் இருக்கே அவைகளை தியானம் பண்றது அனுசந்திக்கிறது எப்பொழுதும் அனுசந்திக்கணும் நகர வித்யனாக்க ஏதாத்மா விதமாத்மா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கணும் அவனுடைய கல்யாண குணங்களை எப்பொழுதும் அனுசந்தானம் பண்ணணும் இதுதான் தியானம்ன்றது அது இந்த தியானம் இந்த தியானம் பண்றதுல என்ன ஆகும் அப்படின்னாக்க இதுல ஜித்யாசம் வந்துடுது அந்த பிரம்மமானது எப்படிப்பட்டது ஏன்னா பிரம்மத்தை தியானம் பண்ணணும் அந்த பிரம்ம எது அப்படின்னு கேள்வி வரைச்ச ஏதோ பாயமானி பூதானின்னு வாக்கியம் இருக்கு அந்த வாக்கியத்துல ஜெகத்காரணத்துவம் அவன் சத்தியஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வாக்கியம் என்ன இந்த ரெண்டு வாக்கியங்களும் எத்தனையோ பிரம்மத்திற்கு லட்சணமா சொல்றது இத விசேஷனமாகவோ உபலட்சணமாகவோ இருக்கலாம் எம்பெருமானார் சாட்சிட்டு ஏன் அப்படின்னாக்க பிரம்ம குணங்கள் இருக்கே அவைகள்லாம் எண்ணற்றவை ஒன்னும் ரெண்டு குணங்கள் இல்லை வந்து இதுல சுவாமி தேசியின் அர்த்த பத்திரிகை அதிகாரத்துல ஒரு ஸ்லோகம் இதா இருக்கிறார் இஷுக்ஷயான் நிவர்த்தந்தே நாம் பரிக்ஷிதிக்ஷயாது மதிக்ஷயான் நிவர்த்தந்தே நகோவிந்த குணக்ஷயாது ஒரு ஆகாசத்தை புட்டு பார்த்து அம்பு எரிந்தே இருக்கான் பானப்பிரயோகம் பண்ணிட்டே இருக்கான் எவ்வளவு நகை பண்ணுவான் அவங்க எதை எவ்வளவு பானம் இருக்கோ அவ்வளவு பண்ண முடியும் ஆனா அங்க ஆகாசம் இடமா இல்ல இசுக்ஷயான் இசுன்னா அம்புன்னு அர்த்தம் இசுக்ஷயான் நிவர்த்தந்தே அம்பு குறவு அவங்ககிட்ட இருந்த வரையும் பண்ண முடியும் அதனால திரும்பி வந்துட்டான் என்ன அந்தரிக்ஷிதிக்ஷயா அந்தரிக்ஷம் ஆகாசத்துல இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி வரல அங்கேயும் அம்பு குறைஞ்சு போயிடுச்சு அழுத்து அதனால அவன் திரும்பி வந்துட்டான் அதே மாதிரி மதிக்ஷயான் நிவர்த்தந்தேன் மதிக்ஷயாது புத்தி நமக்கு போறல நமக்கு புத்தி போறாததுனால நம்ம என்ன பண்றோம் மதிக்ஷயான் நிவர்த்தந்தே திரும்பி வந்துடுறோம் ஏன்னா கோவிந்த குணக்ஷயா எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் இவ்வளவுதான் அப்படின்னு போறவே கிடையாதே அது நிறைய இருக்கு அனந்தங்கள் அந்த அனந்த கல்யாண குணங்களையும் யாராலையாவது பிரம்ம வித்யா உபாசனம் பண்ண முடியுமா அப்படி பண்றதுக்கு யாராவது பண்ண முடியும் உபனிடத்து சுவாமி பாஷ்யகாரர் அடிக்கடி சாதிக்கிறார் மாதா பித்ரு சகஸ்திரேபியோபி பக்ஷணதரம் சாஸ்திரம் அப்படின்னு சாதிக்கிறார் அப்பா அம்மா ஆயிரம் அப்பா அம்மாக்களை காட்டிலும் நம்ம கிட்ட ரொம்ப வாத்சல்யத்தோட இருக்கிறான் சாஸ்திரம் அந்த சாஸ்திரம் வந்து நமக்கு அப்படி அழகா நமக்கு போதிக்கிறதாம் எது நல்லது எது எது கெட்டது எதை பண்ணினா நமக்கு நல்லது வரும் அப்படின்னு அப்பா அம்மாவாவது செல்லம் கொடுத்து சில காரியங்களை தப்பு நினைச்சிடுவான் ஆனா சாஸ்திரம் அப்படி பண்ணவே பண்ணாது அது இதன் மிச்சம்னு பண்ணி காமிச்சுட்டு போயிடும் இப்படிதான் நீ பண்ணணும் இப்படி பண்ணாதான் உனக்கு நல்லதுன்னு அவ்வளவு வாத்சல்யத்தோட சொல்றது அது முரட்சித்தனமா சொல்லவே இல்லை வாத்சல்யத்தினாலதான் அப்படின்னு நமக்கு சொல்றது அதனால அந்த சாஸ்திரமானது என்ன பண்ணி தெரியுமா எத்தனையோ பிரம்ம வித்யைகள் அந்த பிரம்ம வித்யைகள்ல ஒவ்வொரு பிரம்ம வித்யை அனைத்து கல்யாண குணங்கள் அத்தையும் அனுசந்தரிக்க முடியாது அதனால என்ன பண்றது பிரம்ம வித்யைகள்ல சொல்லி வந்து இது மாதிரி இந்த வித்தியில ஒரு 32 குணங்கள் இன்னொரு வித்தியில வேற ஒரு 32 குணங்கள் இந்த மாதிரி சில குணங்கள் எல்லாம் சொல்லிட்டு போகுது அவைகளை அனுசந்தானம் பண்ணாலே போதும் ஏன்னா நம்மளால எல்லாத்தையும் பண்ண முடியாது ஒரு வாழ்நாளா ஜென்ம 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 எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி பெருமாளுடைய கல்யாணங்களை நம்மளால என்னவே முடியாது அப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் அதனால இதுக்கோசரம் இந்த அனந்தமான கல்யாண குணங்கள்லேருந்து பொறுக்கி எடுத்த குணங்களை
அந்தந்த வித்தியைக்கு உபாஸ்திய ஆகாரமா சுருட்டு கொடுத்து. இப்படி உபாஸ்திய ஆகாரமா சுருடுத்தினால அதனால என்ன பண்ணணும்னாக்க, எந்த பிரம்ம உபாசனத்துல எந்த கல்யாண குணங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அவைகள் எப்பொழுதும் அந்த பிரம்ம வித்தியை அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கணும். அது விசேஷணம்னு பேரு. எந்த பிரம்ம வித்தியில கேவலம் பிரம்ம பிரதிபத்தி பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மாத்திரம் உபயோகமா இருக்குதோ, அது உபாசனம் பண்ணச்சு அதை அனுவர்த்திக்கவே அனுவர்த்திக்காது. அதனால சில இப்போ விஷயத்தை வாங்க, இப்ப சில கல்யாண குணங்கள் இந்த ஜெகத்காரணத்தை ஒண்ணு இருக்கு, அது காரணம் சத்தியகான ஒரு பிரம்ம வித்தியில சொல்லப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, உடனே அந்த பிரம்ம வித்தியில மட்டும் அது விசேஷமா இருக்கும். மீதி பிரம்ம வித்தியைகள்ல அது விசேஷமா இருக்காது. விசேஷமா இல்லாம வெறும் உபலட்சணமா இருக்கும், அடையாளம் காட்டி கொடுக்கும், இதுதான் பிரம்மம் அப்படின்னு காமிச்சு கொடுக்கறதுக்கு போதும் அது உபயோகப்படும். அது நீங்க சொல்ற ஏ குணக இந்த மாதிரி பிரம்ம வித்தியில வெறும் உபலட்சணமா உண்டு இருக்கும், அது இல்லை அந்த குணம் இல்லை அப்படின்னா அது உபலட்சணமா போகக்கூடாது. அதனால இங்கேயும் பாருங்க, எல்லா பிரம்மமும் ஒரே பிரம்மம் தானே? அதாவது தஹர வித்தியில சொல்லக்கூடிய பிரம்மமும் யஸ்வான வித்தியில சொல்லக்கூடிய பிரம்மமும் சாண்டில்ய வித்தியில சொல்லக்கூடிய பிரம்மமும் எல்லாபுரம் ஒரே சுரூபம்தான். அது மாதிரி நிறைய கல்யாண குணங்கள் அவைகளுக்கு. ஆனால் இந்த உபாசிய ஆகாரம் உபாசனத்துக்கு அந்த உபாசனம் பிரம்ம உபாசனம் அந்த பிரம்ம வித்தியை தஹர வித்தியன்னா அதில் இருக்கிற கல்யாண குணங்கள் வேறதான், அதனுடைய ஆகாரம் அது வேறையாக தான் இருக்கும், இந்த ஆகாரம் வேறையாக தான் இருக்கும். அதனால இதை நீங்க பிரித்து பிரித்து இது பண்ண முடியாது. அதுக்கோசரம் தான் அந்த உபாசிய ஆகாரத்துல ஜெகத்காரணத்துன்னு ஒண்ணு இருந்தோம் இல்லையோ, அது எந்த உபாசனத்துல ஜெகத்காரணத்தும் உபாசியமா இருக்குமோ அங்க அது விசேஷமாக இருக்கும். எந்த வித்தியில அது உபாசனமா இல்லையோ, உபாசனத்துல உபாசிய ஆகாரமா இருக்காது, அப்ப அது விசேஷமா இருக்காது, அது உபலட்சணமா இருக்கும். அதனால எம்பெருமானார் என்ன பண்ணாக்க இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துட்டு, அதனால எந்த உபாசனத்துல இது உபாசிய ஆகாரத்தை உடையதோ ஜெகத்காரணத்தோன்றது அதன மத்திரம் அது விசேஷணம். அது இல்லைன்னாக்க அங்க வந்து உபலட்சணமா அழுடாது. அதனாலதான் முன்னாடி சொன்ன பாருங்க, சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவம் சேப்பதித்துவம் இவைகள்லாம் இவைகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னாக்க எல்லா வித்தியைகள்லயும் அது அனுவர்த்திச்சுட்டே இருக்கும். ஏன் அப்படின்னாக்க அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கல்யாண குணங்கள் அவசியம் தேவை. சுரூப நிரூபக தர்மங்கள் அதை எப்பொழுதும் அனுசந்தானம் பண்ணணும் சொல்லிட்டே, பிரம்ம வித்தியில அனுசந்தானம் பண்ணணும்னு சொல்லிட்டே எப்பொழுதும். அதனால அவைகள்லாம் விசேஷங்களாகவே இருக்கும். ஆனால் சில தர்மங்கள்லாம் அது மாதிரி இருக்கவே இருக்காது, அவைகள்லாம் உபலட்சணமா மாத்திரம் இருக்கும். ஏன்னா உபாசனத்தை அது உபயோகப்படாது, உபாசனத்துல உபயோகப்படாததுனால அவைகள்லாம் கேவலம் அடையாளமாக இருக்கும். அது அழகா சொல்ற உதாரணம் சொல்ற வந்து நேற்று சொன்ன பாருங்க, சந்திரன் எங்க இருக்கான் எங்க இருக்கான்னு கேட்கிறேன், அந்த மரத்தினுடைய கிளை இருக்கு, கிளையோட நுனி பேர் நுனிவேல இருக்கான், சாக்காகிரே சந்திர கிளையினுடைய நுனியில இருக்கான் சந்திரன் சொன்னான். அப்போ அந்த இடத்துல வந்து அது அனுவர்த்திக்காது சந்திரனுக்கு, சந்திரனுக்கு எப்பொழுதுமே அது வந்து சாக்காக்கிரே சாக்காக்கிரே சொல்ல முடியாது. இப்ப இருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு விளைஞ்சு விடுறது. ஆனால் பிரகிருஷ்ட பிரகாசகா சந்திரகா அப்படின்னு சொன்னா பிரகிருஷ்ட பிரகாசகான்னு என்ன அர்த்தம், எப்பொழுதுமே இந்த இது இருக்கு சந்திரன் இருக்குது பிரகாசிச்சுட்டே இருக்கும். பிரகிருஷ்ட பிரகாசம் அற்புதமான பிரகாசம், இதே மனசு ஆஹ்லாதகரமா இருக்கிறது, நமக்கு எவ்வளவு மனசு எழுதி கொடுக்கறது சந்தோஷம் கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு பிரகிருஷ்ட பிரகாசம் அது எப்பொழுதும் சந்திரனுக்கு இருக்கும் இல்லையோ. அந்த மாதிரி இந்த ஜெகத்காரணத்துன்றது எல்லா வித்தியகளிலையும் வராது, சில வித்தியைகள்ல வரும். ஆனால் க்ஷேபதித்துவம் ஒரு கொள்கையோ அது எல்லா வித்தியகளையும் வந்துட்டு இருக்கும். அது அது நித்திய அனுசந்தயம், அது அப்படி நித்திய அனுசந்தயமா போடவே இந்த அதனாலதான் பாஷ்யக்காரரும் பிரம்மணி ஸ்ரீனிவாசன் சாய்ச்சர் அதை வச்சுட்டுதான் சுவாமி தேசிக்கணும் ஸ்ரீமதி பிரம்மதோத்தேகன் சாய்ச்சர். அதனால இந்த திருவுள்ளம் தான் எம்பெருமானாருக்கு இப்படி இது மாதிரி எந்த இடத்துல ஜெகத்காரணத்தும்
உபாஸ்திய ஆகாரத்துல சேர்ந்திருக்குமோ அப்போ அது வந்து விசேஷனம். எந்த வித்தியில அந்த ஜெகத்காரணத்துவம் உபாஸ்திய ஆகாரமா இல்லையோ அது உபலட்சணமா இருக்கும். அந்த மாதிரி விகல்பம் பண்ணிக்கணும். பிரம்ம வித்தியில அது அனுசந்திக்கணும்னாக்க அப்போ அது விசேஷனமா எடுத்துக்கோங்க. அது அப்படி இல்லையா அது உபலட்சணமா எடுத்துக்கோங்க. அதனால சொல்ற மோக்ஷார்த்த உபாஸ்திய பேதேகி உபயமதி சமன்வயதி. உபாஸ்திய பேதம் உபாஸ்திய ஆகார பேதம் சில இடத்துல விசேஷமா இருக்கும் சில இடத்துல உபலட்சணமா இருக்கும். அப்படி இருக்குச்சு வித்யா விகல்பா வித்தியெல்லாம் விகல்பம் தான். எல்லா வித்தியும் அனுப்பிக்க வேண்டாம். யாரா இருக்கு என்னென்ன எந்த வித்தியை பிடிச்சிருக்கோ அதை அனுப்பிக்கலாம். இந்த காலத்துல நாம என்ன பண்ணிட்டோம் ஞாச வித்தியை அனுப்பிக்கிறோம் சரணாகி. அந்த சரணாகி அனுப்பிக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் இல்லை ஆச்சாரியா சொல்லிட்டு போயிடுவார். ஆகவே வித்யா விகல்பமா இருக்கும். அதனால இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதனால எம்பெருமானார் திருவுள்ள இப்படிதான் எம்பெருமானார் எதையும் மாற்றி சொல்லவே இல்லை. அதனால விரோதமாகவே சொல்லவே இல்லை. இதுல விரோதம் என்ன இருக்கு எந்த இடத்துல அன்வைக்கிறதோ உபாசி ஆகாரமாக அது விசேஷனம். ஒரே வஸ்து இல்ல ஒரே குணம் விசேஷமாகவும் இருக்கலாம் விசேஷமாகவும் இருக்கலாம். நம்ம அமுதன் சொன்னது கொஞ்சம் திருக்குழந்தையில அந்த அவனுக்கு ஆறாம் தாழ்வான் அப்படின்னு நாம சொல்றோம். திருமழை ஆழ்வார்க்கர் அவருக்கு திருமழை திரான் அப்படின்னு சொல்றோம். என்ன சுவாரஸ்யம் ஒரு ஆழ்வார் பெருமான பாடுறாரு நீ கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு அப்படின்னு சொல்றாரு. அவர் அவர் சொன்ன ஒண்ணு உடனே அவன் வந்து பக்த பராதீனன். அதனால அவன் என்ன பண்ணான்னாக்கா அழகா எழுந்து பேச ஆரம்பிச்சிட்டான். பெருமாள் எழுந்து பேசுறானா அதனாலதான் உத்தான சைனம் சைனம் அப்படின்னு சொல்லுவான் அந்த இடத்துல அந்த பெருமாள் சன்னதியில அமுதன் சன்னதியில. இப்போ பெருமாள் தான் பிரான் ஆழ்வார் தானே திருவழி ஆழ்வார். ஆனா இங்க அப்படியே மாறி போச்சு ஆறாமது ஆழ்வான் அவனுக்கு பேரு இவருக்கோ திருமழி திரான்னு பேர் வந்துருச்சு. என்ன இவர் இறங்கிட்டேறான் அவன் சொல்றத நான் கேட்டு போறேன் நான் சொல்றதை கேட்கணும். ஆனா நான் அவர் சொல்றதை கேட்கிறேன் ஆழ்வார் சொல்றதை கேட்டு போறேன். நான் ஏன் கேட்கறேன் தெரியுமா பக்தினால என்னை கட்டி போட்டாளேவா கட்டி போட்டுடவே விசேஷமாவே இருக்கக்கூடிய பகவான் விசேஷனமா போயிட்டான் ஆழ்வான் அப்படின்னு ஆழ்வார்னு வந்துருச்சு ஆறாமது ஆழ்வான் வந்துருச்சு. அது எப்பொழுதும் விசேஷமா இருக்கக்கூடிய ஆழ்வார் திரானா மாறிட்டேரு. ஒரே பதம் திரான் அப்படின்றது அதாவது அந்த ஆழ்வார்ன்றது இது மனுஷால குறித்து வரச்சு எப்படி மாறி போயிடுறது. சாக்ஷாத் எம்பெருமான் அனைத்து பேருக்கும் பிராணா இருக்கக்கூடியவன் பிராணனா இருக்கக்கூடியவன் சேஷி சர்வசேஷி சர்வசேஷி எல்லாம் சொல்லுன்றிருக்கும் நிச்சயப்படி. அப்படிப்பட்ட பகவான் நமக்கு வந்து அவன் ஆழ்வானா மாறிட்டான். ஒரே இது எப்படி மாறுறது பாருங்க. அந்த மாதிரி இங்க கூட இந்த பிரம்மாரத்தை சொல்றது இத பிரம்மத்தை சொல்லச்சு அந்த பிரம்மத்துக்கு கல்யாண குணங்களை உபாசிக்கிட்டு ஒரே ஜெகத்காரணத்துன்ற ஒண்ணு அது உபாசிய ஆகாரமா இருந்தாக்கா விசேஷமா இருக்கு. அது எதிர்த்தமாக விசேஷ உபாசிய ஆகாரம் இல்லை கேவலம் அடையாளம் காமிக்கிறதுக்கு வந்தது அப்படின்னு சொன்னா அது உபலட்சணமா இருக்கு. எல்லா பெருமாளுடைய திருக்கல்யாணங்கள் தான் இதற்கு காரணத்துன்றது பெருமாள் திருக்கல்யாணங்கள் தான். ஆனா உபாசனத்துல உபாசிய ஆகாரமாக அவை இல்லை. அப்படி இல்லாததுனால இங்க வந்து உபலட்சணமா மாறுறது. அதை திருவிழாப்பட்டுதான் எம்பெருமானார் என்ன பண்ணாருனாக்கா வந்து உபலட்சணமாகவும் விசேஷனமாகவும் ஒத்துட்டு போனேன். அதனால இங்க லட்சணத்தை வச்சுன்னு சொல்லாதீங்கோ விசேஷன இப்படி லட்சணம் உபலட்சணம்னா இப்படி லட்சணம் இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம் விரோதமா இருக்கிறதுனால இவைகளை எப்படி எம்பெருமானால் சொன்னேர் அப்படின்னு கேள்வி வேண்டாம். இங்க நாங்க சொல்றது என்ன கல்வி எம்பெருமானார் திருவள்ள என்ன அப்படின்னாக்கா உபாசிய ஆகாரத்தை வச்சு நீங்க சாட்சியரே தவிர்த்து ஏன்னா உபரணம் சுருடு போயிடுது எம்பெருமானோ கல்பிச்சு உள்ள காரணம் சுத்தியாயா அப்படின்னு சொல்லிடுத்து காரணம் சுத்தியாயான்னு ஒரு பிரம்ம வித்தியை சொல்றது. அப்போ ஜெகத்காரணத்துன்றது என் உபாசிக்க தகுந்த ஒரு குணம் அப்படின்னு இருக்கு. ஆனா எல்லா வித்தியைகளும் மாதிரி சொல்லலையே அப்படி சொல்லாததுனால நாங்க இதை மாதிரி உபாசிய ஆகாரம் இருக்கிற இடத்துல விசேஷணத்துவம் உபாசிய ஆகாரம் இல்லைன்னாக்கா அது உபலட்சணத்துவம் அப்படி சொல்றதுனால விரோதமே இல்லை. ஆகவே இதை மாதிரி தான் அர்த்தம் பண்ணிக்கணும். அதனாலதான் எந்திரமான ரெண்டுத்தையும் அங்கீகரிச்சு
ஆனா உபரகிரக நட்சத்திரம் ரொம்ப விசேஷம், அது ரொம்ப முக்கிய முக்கியத்துவம் இருக்கு. ஏன்னா எல்லா பிரம்ம வித்தியைகளும் ஜெகத்காரணத்தை அன்வைக்கலையே. ஏன்னா நமக்கு வந்து பிரம்ம வித்தியம் முக்கியம் இல்லையா மோட்ச தடையத்துக்கு. ஆதரவுனாலும் இந்த மாதிரி எம்பெருமானார் சரித்து ஆகவே இதுல ஒரு தோஷமும் இல்லை அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் சுவாமி. யாவது லக்ஷ்யாவபோதம் யதவகதிரத லக்ஷணா தத்விசேஷ்யம் யஸ்யாபோதேதி தஸ்யாத் யதவகதிரிதம் சாத்து தேனோபலக்ஷ்யம் தஸ்மாத் வேதாதி பாஷ்யே அனுமதிரனுசே அனுசிதேதி ஆசயாஜ்ஞஸ்ய சோத்யம் மோக்ஷார்த்தோபாஸ்ய பேதே சுபயமபி சமன்வேதி வித்யா விகல்பாத் கவிதாட்சியசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.